வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம கம்பெனி உங்கள் மீனவன் கம்பெனியில் வந்து மீன் பேக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. லயனா பார்த்தீங்கன்னா லயனாகவே பார்த்து வச்சுருப்போம். இது என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் இப்படி லயனாக இருக்குன்னா, ஒரே லைனில் வச்சுருப்போம். காரணம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு கடைக்கான மீன். ஒரு ஒரு கடைக்கு வந்து எப்படின்னா, ஒரு பாக்ஸில் மீனை வச்சு எத்தனை வெரைட்டி தேவையோ அத்தனை மீனை வச்சுருவோம். வச்சுட்டு அதோட அதுக்கடுத்து பாக்ஸ் அதே இடத்துக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வச்சுருவோம். ஏன்னா ஒரு கடைக்கு 10 பாக்ஸ் 20 பாக்ஸ் மீன்கள் போகும், அதுக்கு தக்கன வச்சுருவோம். இப்போ அப்படி தான் பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய வெரைட்டி மீன், ஃப்ரெஷ்ஷான மீன் இந்த பாருங்க. இப்போ இந்த விளம்பர எடுத்துக்கிட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி எவ்வளோ கடவுறாது நம்ம. நான் அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு நம்ம வேலூரில் வந்துட்டு உங்கள் மீனவன் கடை 2வது கடை ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஓப்பனிங்கு வந்து நாங்கள் வர்றோம், நீங்கள் எல்லாருமே வாங்க. ஏன்னா 1st ஒரு கடை ஓப்பன் பண்ணோம், மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. இப்போ 2வது கடை ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி என்னோட மீன்கள் அதுக்கு வருது, அந்த பேக்கிங் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்ப்போம். சென்னைக்கு 3 போடு. மீன் இது வஞ்சர மீன். இது முரல் மீன். கட்டாமி இது வந்து கிழங்கா மீன். அப்படியே கிழங்கு மாதிரி இருக்கும், அதான் கிழங்கான்னு சொல்லுவாங்க சில இடத்துல. இது கிளி மீன். இதோடைய வாய் அப்படியே அது கிளி வாய் கிளி சொண்டு மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்துட்டு இது ராலு. இது வந்து பாறை மீன். இது என்ன மீன், பாறை மீன். பாறையில் என்ன நிறைய வகைகள் இருக்குன்னு கேட்பீங்க. ஆமாம், அது ஒரு வகை தான் இந்த பாறை மீன். இதை வந்து தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க. அப்படியே சும்மா தேங்காய் பூ மாதிரி இருக்கும், அதனால தான் தேங்காய் பாறை. எப்போ விளையும் இந்த தேங்காய்? தேங்காய் எப்போ விளையும்? தேங்காய் எப்பவுமே விளைஞ்சிக்கிட்டே இருக்கும். கடல் இருக்கிற வரைக்கும் தேங்காய் பாறையும் விளைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது முரல் மீன். அது முரல் மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது? முரல் மீன் வந்து மூக்கு ஊசியா இருக்கும். அப்படியே இது வந்து பச்சை கலிங்க மீன். முரல் மீன்லயே நிறைய மீன் இருக்கு. இது பச்சை கலிங்கன். கல்யாண ஆடர் நிறையா போகும். இப்போ கூட நம்மகிட்ட ஒரு 100 கிலோ கல்யாண ஆடர் இருக்கு. இதனுடைய வாயை பாருங்க பொருக்குன்னு இப்படி இருக்கும். முரல் மீனுடைய மூக்குனாலே முரல் மீனுக்கு மூக்கு நீளமாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் வந்து இது கட்டா மீன்லாம் எங்கே தான் போகுது? கட்டா மீன் இது சேலத்துக்கு போகுது. சேலத்துக்கா? எத்தனை கிலோ வரைக்கும் போகுது இப்போ சேலத்துக்கு? 300 கிலோ போகுதா? ஓகே, அப்போ சேலம் மக்கள் வந்து அங்கே வந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ல? ஆமாம் ஆமாம். ஓகே, எல்லா வெரைட்டியும் போகுதா? ஓகே ஓகே. இப்போ வந்து உங்கள்ட்ட வந்துட்டு நான் புறா காட்ட போறேன். வெறும் புறா இல்ல, கடல் புறா காட்ட போறேன். பாத்தீங்களா, கடல் புறா மீன், சூப்பரான மீன். இங்க பாருங்க, அது டேஸ்ட் எப்படின்னா இருக்கும், அப்படியே மாவு மாதிரி இருக்கும். ஒரு சில மீன்கள் தான் அந்த மாவு மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதில் ஒன்று கடல் புறா. கட்டா மீன், கட்டா மீன், சுட்டா மீன், தரமாக இருக்கும். பாருங்க, அயில் மீன் சும்மா விரவு கட்ட மாதிரி விரச்சு போயிருக்கு, பயங்கரமாக இருக்கா. கனவா மீன் எப்படி இருக்கு பாருங்க, இப்படி அழகாக முட்டை முட்டையாக இருக்குதா. இதுவும் கனவா மீன் தான் பாருங்க. இத வந்து ஸ்குட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இங்க மத்தி மீன். இது பாத்தே
இந்த கிளாத்தி மீன் எல்லாம் எங்கண்ணா போகுது? வேலூருக்கு போறதா? இது என்ன மீனா? கட்டாவா? இது எந்த கடைக்கு போக கூடியது? ஒரு மீன் எத்தனை கிலோ வரும்? இது ஒரு கிலோ வருமா? இந்த கோயம்புத்தூர், சரவணம்பட்டி, நம்ம கடையில எல்லா 20 கடைக்கும் போகுது. பள்ளிக்கரணை கடைக்கு போகுது, கோயம்புத்தூர் உள்ள சரவணம்பட்டி வடவள்ளிக்கு போகுது, முதல்ல இந்த கட்டாவை நீங்க வாங்குறீங்க, உங்கள் மீன் முதல்ல கிளீன் பண்ணணும்னு மட்டும் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, அது எல்லாருமே பண்ணக்கூடியதுதான். நீங்க போய் கிளீன் பண்ணலாம் கூட தேவையில்லை. ஓகே, நம்ம கடையில கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. நீங்க ஃப்ரீ கட்டிங், இதை ஃப்ரீயா தான் கிளீன் பண்ணுவாங்க, அதுக்கு சார்ஜ் எல்லாம் வாங்க, காசு எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஃப்ரீ? ஓகேண்ணா, ஓகேண்ணா. அது நீங்க ஃப்ரீ, உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் நீங்க கிளீன் பண்ணி கொடுத்தா கேட்டா கொடுத்துருவாங்க. இப்ப எனக்கு இந்த மீனை வந்து நான் கிரில் போடணும், ஏன்னா இந்த மீனை அதிகபட்சம் சுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அந்த கிரில் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு அந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி உங்களுக்கு அழகா கட் பண்ணி குடலை எடுத்து அந்த வேஸ்ட் பகுதியெல்லாம் எடுத்துட்டு அழகா கீறி போட்டு நீங்க மசாலா தடவி அப்படியே நீங்க நெருப்புல வச்சு சுட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கு இந்த மீன். அதே மாதிரி இந்த தோலை உரிக்காம பொறுத்து சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இந்த தோலே நல்லா முறுமுறுன்னு ரொம்ப அந்த சூப்பரா இருக்கு. அந்த தோலோட மீனை நம்ம சமைச்சு அந்த சமைச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கட்டா மீன். ஆனா குழம்புக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. கையும் சுட்டு ரெண்டுக்கும் நல்லா இருக்கிற ஒரு மீன் கட்டா நல்லா இருக்கும். இதுக்கு நம்ம மசாலா யூஸ் பண்ண நல்லா இருக்குமா இல்ல வெளி மசாலா ஏதாவது யூஸ் பண்ண நல்லா இருக்குமா? வெளி மசாலா நான் யூஸ் பண்ணதில்ல, அதனால அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம மசாலா யூஸ் பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும். இதுக்குன்னுமே நம்ம தயாரிக்கப்பட்ட மசாலா, அதனால நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகேண்ணா, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இது என்ன மீனா? மாவுலா. மாவுலாவா? இது எந்த கடைக்கு போறது? கிருஷ்ணகிரி கடைக்கு போகுது. கிருஷ்ணகிரி கடைக்கா? சீலா அப்படின்னு சொல்லுவாங்க. சீலா அப்படிம்பாங்களா? வஞ்சரத்தை சீலான்னு சொல்லுவோம். ஆமா, இந்த மாவுலாவை சீலான்னு சொல்லுவாங்க. இது மாவுலா, ஆனா வெளியே சீலா. சீலா வந்து நீங்க பாத்தீங்கல்ல, இதே வகையை சேர்ந்த அப்புறம் பாறைன்னு சொன்னா அதுலயே இது வந்து மஞ்சள் பாறை, அது வந்து நல்லா பெரிய பாறை, இது வந்து கரத்து பாறை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, அப்படியே கோல்டு கலர்ல அப்படியே மின்னுது பாருங்க, அப்படியே தங்க மாதிரியே இருக்கு பாத்தீங்களா. இத வந்து நம்ம தங்கப்பாறைன்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம ஊர்ல வந்துட்டு பால முரல் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இடத்துல பெல்ட் முரல்னு சொல்லுவாங்க. இதுவும் சூப்பரா இருக்கு, கலிங்க முரல் மாதிரியும் நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா இந்த முரல், இந்த முரல் நல்லா குண்டு குண்டுன்னு உருளையா இருக்கும், இந்த முரல் வந்து நல்லா சொப்பட்டையா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆனா மூஞ்சியை பாத்தீங்கன்னா ரெண்டுமே மொச பிடிக்கிற நாய்க்கு மூஞ்சியை பார்த்தா தெரியும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இவனுடைய பல்லு நல்லா பெருசா இருக்கும், இவனுடைய பல்லு குட்டியா இருக்கும். கலர்ல கூட வித்தியாசம் இருக்கு பாருங்கண்ணா, வித்தியாசம் இருக்கு. அது எப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு இனம், ஒரு இனம் சொல்லுவாங்கல்ல, அவங்களே சாயல இருக்கும், ஆனா நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த முரல். பாருங்க சும்மா இந்த அப்படியே காசால லட்டு மாம்பழம் சொல்லுவாங்களா, அப்படியே ஒரு பக்கம் ரெட் கலர் அப்படி கீழே போனா மஞ்சள் கலர்ல ஒரு மாம்பழம் இருக்குமா, அந்த மாம்பழம் மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த மீன் சொல்லுவாங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பருத்தி வெலை, ஏன்னா இது வந்து வெலை மீன் டேஸ்டா தான் இருக்கும். பருத்தி வெலை மீன் சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, மின்னுது பாருங்க, தக 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 தக. Yeah. I don't know if you're going to put it on the camera.
வேலூர் புது கடைக்கு ரெண்டு மாசமா ஓனர் இந்த பக்கம் வரவே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் வந்துருக்காரு. வீடியோ மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வரேன். கடவுள் என்ன சார் சார் என்ன சொன்னா எம்மா பெரிய ஓட்டி கட்டி பண்றது. இந்த மீன் எந்த கிடைக்கு நான் போகுது? புது வேலூர் கிடைக்கு போகுதா? ஓகே சில்க்கு வாங்கி பட்ட பேர் பத்திரில் கை போட்டு பாருங்க எவ்வளவு சீலா இருக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு 18 கிலோக்கு மேல இருக்கும் ஒரு ஒரு வஞ்சரம். இதுக்கு பேர் வந்து டீ பிரேக். எல்லாரும் டீ பிரேக் எடுக்கிறாங்க டீ குடிச்சுக்கிட்டு. டீ ஊத்துங்க எனக்குலாம் சரியா.